ஹா ஜாய்ஸ், வெல்கம் பேக் டு ஜெராடின். படம் என்ன போகணும், வக்காண்டா ஃபார்வர் இப்போதைக்கு கடைசியாக இருக்கு. நிறைய பேர் இந்த படத்துக்கு ஹைப் டப்பா வெயிட் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் இன்னும் போய் கூட இருக்கலாம். எல்லாருமே இந்த படத்துக்கு போறதுக்கு முக்கியமான காரணமாகவே இருக்குது நம்ம சாட் போஸ்மேன் தான். பிகாஸ் அவருக்கு ட்ரிபியூட் கொடுக்குறது தான் இந்த படத்தை இந்த அளவுக்கு பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிருப்பாங்க. ஸோ சாட் போஸ்மேனோட ட்ரிபியூட்டுக்காக தான் நிறைய பேர் இந்த படத்துக்கே போவாங்க. அந்த மாதிரி சாட் போஸ்மேன் இந்த படத்தில் இல்லாட்டி கூட சாட் போஸ்மேனோட அந்த எமோஷன் தான் இந்த படம் ஃபுல்லுமே ஓடி இருக்கு. ஸோ இதை வச்சு தான் மாரலும் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கனால கண்டிப்பாக எல்லாருமே சாட் போஸ்மேனுக்கு தான் போவீங்க, அவரோட ட்ரிபியூட்டுக்கு தான் போவீங்க. பட் அதே நேரத்தில் படமும் நல்லா இருக்கணும், ஒரு மிகப்பெரிய எமோஷனா போட்டுறாங்க எக்கச்சக்க
கேரக்டர்ஸ் இருக்காங்க. இப்பயே நான் 4-5 கேரக்டர் கிட்ட சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கிறது ராமோண்டா, எஸ் டிச்சாலா, அதுக்கப்புறம் ஷியூடியோட மதர். அவங்க தான் இந்த படத்துல குயினா இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துல முடிஞ்ச அளவுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. இந்த கதைப்படி அவங்களோட ஹஸ்பண்டே இறந்து போயாச்சு, மகனும் இறந்து போயாச்சு, கிட்டத்தட்ட அவங்க ஃபேமிலியே இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல குயினா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத சூப்பராக காமிச்சிருக்காங்க. அவங்களோட ஆர்க் கூட நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படத்துல அவங்களுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமான ஆர்க் கிடையாது, பட் இந்த படத்துல இவங்களோட ஆர்க் வேற லெவல். இவங்க தான் நம்ம ஷூரிக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்க இந்த படத்துல. ரைட், இதை தவிர மிகப்பெரிய கேரக்டர்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு ஏஜென்ட் கேரக்டர் அப்பப்போ வந்து போவாரு, அதுக்கப்புறம் 2-3 சர்ப்ரைஸான கேரக்டர்ஸுமே இருக்காங்க. அவங்கள பத்தி நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்க படத்துல போய் தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுமே ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்றாங்க அந்த படத்துல. ஓகே, நம்ம அப்படியே ஆக்ஷன் சீக்வன்ஸ் பக்கம் வருவோம். ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, பட் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும், பட் இந்த படத்துல கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. படம் 2.5 மணி நேரம் தான், அதுக்கு மாதிரி தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்கு. பட் அந்த பேசுற சீக்வன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பட் கொடுத்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. முக்கியமா நேமரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த வகாண்டாவே தண்ணிக்குள்ள முழுங்குற ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் சூப்பராகவே வந்திருக்கும். ஃபைனல் ஃபைட்டுமே சூப்பராக தான் வந்திருக்கும். பட் ஃபர்ஸ்ட் எத்தனை ஒரு கார் சேசிங் சீக்வன்ஸ் வந்திருக்கும், அது கொஞ்சம் இடிச்சிச்சு. பட் அந்த கார் சீக்வன்ஸுக்கும் அப்புறமே ஒகைக்கு இன்னொரு ஆளுக்கும் ஒரு சண்டை இருக்கும். ஸோ அது வேற லெவல் வந்திருக்கும். இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் படம் அளவுக்கு இல்லை. நான் ஃபர்ஸ்ட் படத்தில் நம்ம பிளாக் பந்தர் இருந்தது. ஸோ பிளாக் பந்தரை வச்சு சூப்பராகவே புஷ் பண்ணாங்க. பட் இந்த படத்தில் பிளாக் பந்தர் இல்லைங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு சைடில் இருக்க கடைசி வச்சு தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், அதுக்கப்புறம் இருக்கிறது சிஜிஐ தான். ஸோ சர்ப்ரைஸாக இந்த படத்தில் சிஜிஐ அவ்வளோவா இல்லைங்க, நிறைய ப்ராக்டிக்கலான விஷயங்கள் தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும், மாடல் படம்னால டன் கணக்கில் சிஜிஐ இருக்கும். கடைசியாக வந்து மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் தோலில் வந்ததுனால ரொம்ப அதிகமாக சிஜிஐ இருக்கும். பட் இந்த படத்தில் சிஜிஐ கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தோலில் வந்தோடனா கம்பேர் பண்ணிங்கன்னா சிஜிஐ ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. வேலை அது ஒரு பாசிட்டிவ் பண்ணில் தான் சேர்க்கணும். ஏன்னா நிறைய சிஜிஐ பண்ணி நிறைய இடத்துல சிஜிஐ அடி வாங்கிடுச்சு, தோலில் வந்தோம் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்லையும். ஸோ அதுவே நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்துச்சு. பட் இந்த படத்தில் கரெக்டாக மீடியமாக சிஜிஐ பண்ணனால சிஜிஐ எந்த இடத்துலையுமே அடி வாங்கல. ஸோ அதையுமே நம்மளால ஒரு பாசிட்டிவ் பண்ணில் தான் சேர்க்க முடியும். ரைட், ஒரே பாசிட்டிவ் ஒன்றுமே சொல்லிட்டு இருக்க, நெகட்டிவ் எதுவுமே இல்லைன்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் இருக்கு. அதே என்ன பார்த்தீங்கன்னா இந்த படம் போக போக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபீல் வரும், என்னமோ ஒன்று மிஸ் ஆகுதுடா, என்னமோ ஒன்று மிஸ் ஆகுதுடான. இந்த படம் ஃபுல்லுமே அந்த ஃபீல் இருக்கதா செய்யும். என்னமோ ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாட்விக் போஸ்மேன் தான். பிகாஸ் அவரோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தில் இருந்து இருக்கணும், ஆனால் இருக்க முடியல. அதுவே கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு நெகட்டிவாக தெரியும். ஆனால் எனக்கு இந்த படம் ஃபுல்லுமே ஃபீல் ஆனிச்சு, சாட்விக் போஸ்மேன் இந்த சீனில் இருந்தால் வேற லெவலில் இருந்திருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சாட்விக் போஸ்மேன் இருக்க வேண்டிய சீன் இல்லாமல் அழகாக தெரிஞ்சிச்சு. அஃப்கோர்ஸ் நம்ம ரேங்க் குக்கில் அதை வேணும்னு தான் பண்ணியிருக்காரு. சாட்விக் போஸ்மேனுக்கு ட்ரிபியூட் கொடுக்கணும்னு சொல்லி தான் அவரோட ப்ரெசன்ஸ் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. பட் அதுவே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி நிறைய பேருக்கு தெரியலாம். எனக்கு தெரியாது, அது நியூட்ரல் தான். இன்னும் சில பேருக்கு அது பாசிட்டிவாகவே இருக்கலாம். பட் நிறைய பேருக்கு படம் முடிஞ்சு வரும்போது ஏதோ ஒன்று இந்த படத்தில் மிஸ் ஆகுதுடா அப்படிங்கிற மாதிரி தோணலாம். பட் அதுவுமே ஓகே தான். அதுக்கப்புறம் இருக்க ரெண்டாவது நெகட்டிவ் பாயிண்ட், அது ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் லென்த் தான். ஐ மீன் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க லென்த், 2.5 மணி நேரம் ரொம்ப கரெக்டாக பக்காவாக தான் கொடுத்துருக்காங்க. பட் நிறைய இடத்துல லாக் அடிக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் லைட்டாக இல்லை, ரொம்ப லாக் அடிக்க வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் ஃபுல்லுமே அந்த அளவுக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட்ஸ் இல்லாமல் பேசிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க நிறைய நேரம். அது முக்கியமாக மார்வல் படத்தினா ஃபுல்லாக உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. நிறைய படத்தில் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமில் ஒன்று தான் ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் அந்த மாதிரி ரொம்ப பேசிட்டு இருப்பாங்க. அதோட பாக்கி எல்லா படத்துலையுமே ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துல இருந்து கடைசி 1 மணி நேரம் வரைக்கும் ஃபுல்லாகவே ஆக்சிடென்ட்ஸ் தான் இருக்கும். தோல்ல வந்து எடுத்துக்கோங்க, மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் எடுத்துக்கோங்க. பட் இந்த படத்தில் கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் மாதிரி எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்தில் நிறைய எமோஷன், அதுக்கப்புறம் நிறைய கான்வர்சேஷனாக வச்சு புஷ் பண்ணியிருக்காங்க. அது அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமுக்கு பக்கவாக செட் ஆனிச்சு, இதில் அது ஓரளவுக்கு செட் ஆனிச்சு தான் சொல்லணும். எனக்கு அவ்வளோ பெரிய நெகட்டிவாக அது தெரியல, நிறைய பேருக்கு பெரிய நெகட்டிவாக அது தெரியல. பட் அதுக்கும் அப்புறம் அடுத்த 1 மணி நேரத்தில் ரொம்ப அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. கடைசி 30 நிமிஷம் ஃபுல்லுமே ஆக்சிடென்ட்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கடைசி 1.5 மணி நேரம் ஓகே தான். பட் ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்தில் நிறையவே லாக் இருக்க தான் செய்யுது. பட் அதுவுமே மிகப்பெரிய நெகட்டிவ் பண்ணால் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் அந்தளவுக்கு இல்லை. முக்கியமாக அந்த கார் ஃபைட் சீன் தான் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் வேற லெவலே இருந்திருக்கும். பிளாக் பேன்தரோட ட்ரேட் மார்க் ஃபைட் சீன் தான் இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த ட்ரேட் மார்க்கே இல்லாமல் ஆயிடுச்சு. அதுவுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் தெரியுது. பட் இதெல்லாம் தவிர கூட நிறைய நெகட்டிவ்லாம் இருக்க தான் செய்யுது. பட் அதை பற்றி பேச முடியாது. முக்கியமாக இன்னிங்கில் 2-3 அப்ரேட்டான விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யுது. அதனால் பற்றி நான் பேசுனதுனா கண்டிப்பாக அது ஸ்பாயிலராக முடிஞ்சிடும். அதனால் இந்த வீடியோவில் அதை பற்றி நான் பேச விரும்பலை. பட் எண்டிங்கில் 2-3 அப்ரேட்டான விஷயங்கள் இருக்கு. இது பிளாட்டோலாடா அப்படிங்கிற மாதிரி கூட தோணும் உங்களுக்கு. நிறைய பேரால் ஏற்றுக்க முடியாத அளவு கூட இருக்கலாம். ரைட், அதுக்கப்புறம் இந்த படத்துலேயுமே ஃபெமினிசம் இருக்க தாங்க செய்யுது. மார்வல் வர எல்லா மூவிஸ் அண்ட் சீரீஸ்லையுமே இப்போனா ஃபெமினிசம் அதிகமாக தான் இருக்கு. அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஃபெமினிசம் அதிகமாக தான் இருக்கு. ஐ மீன் ஃபீமேல் கேரக்டர்ஸ் அதிகமாக தான் இருக்காங்க. பட் அதை கரெக்டாகவே பேலன்ஸ் பண்ணியிருக்காரு ரயன் குக்லர். எந்த இடத்துமே அந்த ஃபெமினிசம் ரொம்ப அதிகமாகல, கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. ஷியர் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெமினிசத்தை அள்ளி தூவி விட்டுருப்பாங்க, அதனாலே நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்துச்சு. பட் இந்த படத்தில் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் அதையும் மீறியும் நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்வல் வர எல்லா சீரீஸ் அண்ட் மூவிஸ்லையுமே இப்போ ஃபெமினிசம் ரொம்ப அதிகமாகிடுச்சுல, அதை பார்த்துட்டு இதுலையுமே அப்படியே ஒரு தடா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகலாம். பட் என்ன கேட்டீங்கன்னா இதை கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு, ஆனால் நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகலாம். அதே நான் இப்பயே சொல்லிடுறேன். லாங் மொத்தம் இது ஒரு சூப்பரான தரமான மூவி தான். ஃபேஸ் ஒன்லி என்ன கேட்டீங்கன்னா ரெண்டாவது சூப்பரான மூவி. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நம்ம ஸ்பைடர்மேன் நோ ஹோம் தான், ரெண்டாவதாக இருக்கிறது நம்ம பிளாக் பேன்தர் வகாண்டா ஃபாரெவர் தான். அந்த மாதிரி தான் சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த படத்தை. முக்கியமாக எமோஷன் வழியெலாம் செம தரமாகவே இருக்கு. நிறைய கால் பேக்ஸும் இருக்கு. பழைய மார்வல் மூவிஸுக்கு நிறைய கால் பேக்ஸும் இருக்கு, நம்ம பிளாக் பேன்தருக்குமே நிறைய கால் பேக்ஸும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்
பேக்கேஜா பார்க்கும்போது ஒரு தரமான மூவி தான். எமோஷனலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவி. நீங்க சாட் பஸ்மனோட டெத்துக்கு ரியல் லைஃப்ல ரொம்ப கவலைப்பட்டிருந்தீங்கன்னா இந்த படத்தை போய் பார்க்கும்போது அதை விட அதிகமாக கவலைப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எமோஷனலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவி, அதுக்காக இந்த படத்தை எல்லாரும் போய் பார்க்கலாம். ஒரு போஸ்ட் கட் சினிமா இருக்கு, ஸோ அதுமே ரொம்ப ரொம்ப நல்ல போஸ்ட் கட் சினிமா. அவ்வளவுதான் இந்த ரிவியூல சொல்ல நினைச்சேன் நான். நீங்க எங்கே கீழே பண்ணுங்க, ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா அதையும் கீழே பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக வந்தாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சீனியர் ஸ்டுடியோ சைனிங் ஆஃப். பை பை.